பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து சகோதரர்களே, நேற்று முழுவதுமே நம்முடைய மேதக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் திருச்சியில் ஒரு விழாவில் பேசிய பேச்சும், அதே நேரத்தில் திமுகவினுடைய மூத்த தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் திரு டி ஆர் பாலு அவர்கள் அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையும் நாம் அனைவருமே பார்த்தோம். கவர்னர் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் மிக முக்கியமான கேள்விகள். இது பலகாலமாக பல நண்பர்கள் தமிழகத்தில் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய கேள்விகள். அவருடைய கேள்வியினுடைய சாராம்சம் என்ன? நான் தமிழகத்தினுடைய ஆளுநராக வந்த பிறகு கவர்னர் சொல்றது, தமிழகத்தில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரர்கள் தலைவர்களுடைய பெயரை கேட்ட பொழுது மாநில அரசு எனக்கு அனுப்பிய பட்டியலில் வெறும் 40 பேர் தான் இருந்தாங்க. கவர்னர் சொல்றாரு, நானாக அதை கண்டுபிடித்து 6000 பேர்த்துக்கு மேல தமிழகத்தில் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களுடைய பெயரை நான் எடுத்திருக்கின்றேன். அவர்களுக்கு தொடர்ந்து நான் மரியாதை கொடுத்துக் கொண்டு வந்திருக்கின்றேன். குறிப்பாக பொதுவெளியில் அவர்களுடைய நினைவுகளை போற்றும் வகையில் நான் பேசிக் கொண்டு வருகின்றேன் என்று சொன்னார். ஆனால் டி ஆர் பால் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பதிலில் இது எதுவுமே இல்லாமல், அவர் எழுப்பிக்கக்கூடிய கேள்விக்கு பதில் இல்லாமல் ஏக வசனத்தில் கவர்னரை ஒருமையில் திட்டுவதை மட்டுமே அந்த அறிக்கையில் தன்னுடைய வேலையாக டி ஆர் பால் அவர்கள் செய்திருக்கின்றார். அடுத்து கவர்னர் அவர்கள் அதோடு நிற்காமல் இன்னும் இரண்டு முக்கியமான விஷயங்கள் நம்ம முன்னாடி வச்சிருக்காங்க. குறிப்பாக தமிழகத்தில் சுதந்திரத்திற்கு பாடுபட்ட வீரர்கள் ஜாதி முத்திரையில் அடைக்கப்பட்டு ஒரு குறுகிய வட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள், தேசிய தலைவராக உருவெடுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. இது உண்மைதானே? 1967 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த முக்கியமான தலைவர்கள்லாம் ஒரு சிறிய வட்டத்தில் கிணற்றுக்குள் அடைத்து ஜாதி முத்திரையை குத்தியிருக்கிறாங்க. இன்னைக்கும் தென் தமிழகத்தில் குரு பூஜை விழாக்கு போனீங்கன்னா 10,000 போலீஸ்காரங்க இருப்பாங்க, 10,000 போலீஸ்காரங்க மினிமம் ஒரு குரு பூஜைக்கு. காரணம், எல்லாத்தையுமே ஜாதியாக மாற்றி ஜாதி கலவரம் வரும் அளவுக்கு குறிப்பாக திமுக அரசு இத்தனை ஆண்டு காலமாக அதை மாற்றி வைத்திருக்கின்றார். அதனால தான் ஒரு ஒரு குரு பூஜை விழாக்கும் போறது ஒரு வார் ஜோனுக்குள்ள போற மாதிரி இருக்கு. நான் 3 ஆண்டுகளாக தமிழகத்தில், குறிப்பாக தென் தமிழகத்தில் நிறைய குரு பூஜை விழாக்கு செல்கின்றேன். ஒரு ஒரு விழாக்கு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 20-25 அடுக்கு காவல்துறை செக்யூரிட்டியை மதுரை ஏர்போர்ட்லேருந்து ஆரம்பித்து அந்த குரு பூஜை விழா செல்லும் வரை அந்த செக்யூரிட்டிலாம் தாண்டி அதை 144 சிஆர்பிசி 4 நாட்களுக்கு போட்டு மக்கள் யாரும் வரக்கூடாதுன்னு அந்த காவல்துறை அதிகாரிகள் கலெக்டர்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட பக்கத்து மாவட்டத்திலிருந்து 10 மாவட்டத்திலிருந்து எஸ்பியை கொண்டு வந்து குமிச்சு தலைவர்களுக்கு குரு பூஜை விழா எடுக்கும் அளவுக்கு தமிழகத்தில் தலைவர்களை ஜாதிக்குள் அடைத்து வைத்து அதன் மூலமாக ஜாதி கலவரங்களை உருவாக்கியதற்கு முக்கிய காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இருக்கு. அதில் சொன்னது என்ன தப்பு? அப்படி இருந்தால் திமுகவுடைய அரசோ சீஃப் செக்ரட்டரியோ சொல்லட்டும், அது போன்ற தலைவர்களை நாங்கள் அந்த முத்திரைக்குள் அடைத்து வைக்கல. அப்படி இருக்கும்பொழுது எதற்காக தென் தமிழகத்தில் ஜாதி கலவரங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது? எதற்காக தமிழகத்தில் ஜாதி கட்சிகள் அதிகமாக இருக்கிறது? ஒரு ஒரு ஜாதி கட்சிகளுமே சுதந்திரத்திற்கு பாடுபட்ட தலைவருடைய புகைப்படத்தை தான் வச்சிருக்கிறாங்க. அதனால் நம்முடைய ஆளுநர் அவர்கள் சொன்னது எந்த அடிப்படையிலும் கூட தவறு கிடையாது, சரியாக சொல்லியிருக்கின்றார். மூன்றாவது, தமிழகத்தினுடைய பாட புத்தகத்தில் திமுக ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். கோபிச்செட்டிப்பாளையத்தில் 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய பாத யாத்திரையில் லட்சுமண ஐயர் அவர்களை பற்றி பேசிட்டு வந்தோம். குறிப்பாக ஒருங்கிணைந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய முதல் சத்தியகிரகி, மிக முக்கியமான தலைவர். கிட்டத்தட்ட அந்த மேடையிலே படிக்கும் பொழுது நானே ஒரு 20 பேர்த்தினுடைய பெயரை கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து மட்டும் மேடையில் படித்தேன். அதனால் திமுக வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும், எத்தனை தலைவருடைய பெயர் அன்னைக்கு தமிழ்நாடு பாட புத்தகத்தில் இருக்கு. 1967 வந்த பிறகு அவர்கள் திமுக சார்ந்த இயக்கங்கள், திராவிட இயக்கங்களுக்கு சார்ந்தவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வெளிச்சம், எத்தனை போராட்ட வீரர்களுக்கு, சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தமிழக பாட புத்தகத்தில் கொடுத்துருக்காங்கன்னு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும். 5ஆம் கிளாஸ் இவ்வளவு, 6ஆம் கிளாஸ் இவ்வளவு, 7ஆம் கிளாஸ் இவ்வளவு, எதுவுமே இல்லாமல் இருட்டடிப்பு செய்து சுதந்திரத்திற்கு பாடுபட்ட தலைவர்கள் எல்லாம் இருட்டடிப்பு செய்துவிட்டு பாடப்புத்தகத்தில் அவர்கள் பெயர் கிடையாது. உள்ளூரில் பெயர் வச்சா கூட கலைஞர் கருணாநிதி அவங்க பெயரை வைக்கிறாங்க. கோபிச்செட்டிப்பாளையத்துக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? லட்சுமண ஐயருடைய பெயர் ஏன் இல்லை? கொடிகாத்த குமரனுடைய பெயர் இத்தனை நாள் இருட்டடிப்பு பண்ணி இன்னைக்கு கிளம்பி இருக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வைக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி அறிக்கை கொடுத்த பிறகு இன்னைக்கு கிளம்பி இருக்கிறாங்க. அதே போல இந்த கொங்கு பகுதியில் பாடுபட்ட எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்க, பாசனத்தந்தை ஈஸ்வரன் அவர்கள் ஆரம்பித்து காளிங்கராயர் அரசரை பேசிக்கிட்டே போலாம். எந்த பேருமே இருக்காது. நுழைவாயில்னா திமுகவில் 3 பேருடைய பெயரை திரும்ப திரும்ப வைப்பாங்க. சமீபத்தில் நாமக்கல் ஒரு பெயர் வைப்பதற்கு ஆரம்பித்தாங்க. நாமக்கல் பேருந்து நிலையம்,
இந்த தலைவருடைய பெயர் அண்ணாதுரை அவர்களுடைய பெயர் இரண்டு வளைவுகள் இருக்கு ஒரு வளைவுக்கு அன்பழகன் அவர்களுடைய பெயர் இன்னொரு வளைவுக்கு இன்னொரு திமுக தலைவருடைய பெயர் ஏன் அங்க கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை இல்லையா அந்த ஊர்ல வேற எந்த தலைவரும் இல்லையா தீரன் சின்னமலை இல்லையா அதனால் ஆளுநர் அவர்கள் சரியான நேரத்தில் அந்த கருத்தை வச்சிருக்கிறாங்க எந்த ஊர்ல பஸ் ஸ்டாண்ட திறந்தாலும் ஓடி போய் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேரை வைப்பதுல குறியாக இருக்கக்கூடிய அரசு அந்த ஊரில் சுதந்திரத்திற்கு பாடுபட்ட தலைவர்களுடைய பெயரை வைக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன நினைவு மண்டபம் கட்டணும் அப்படின்னு டி ஆர் பால் அவர்கள் சொல்லியிருக்காங்க நினைவு மண்டபம் கட்டுறது ஒரு பெருசுங்களா மக்கள் வரிப்பணத்தில் நினைவு மண்டபம் கட்டியிருக்கிறீங்க அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது மக்கள் வரிப்பணத்தில் 70 ஆண்டு காலமாக நினைவு மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது நினைவு மண்டபத்தினால ஒரு தலைவர் வாழப்போவது கிடையாது தலைவர்களுடைய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுவதற்கு தமிழ்நாட்டினுடைய பாடப்புத்தகத்தில் இருக்கணும் கண்காட்சிகள் இருக்கணும் தலைவர் சம்பந்தப்பட்ட பொருட்காட்சிகள் வைக்கணும் அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் ஒரு நினைவு மண்டபத்தை மட்டும் நாங்கள் 5-6 கட்டியிருக்கோம் ஆமாம் நீங்கள் 6 முறை ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க 6 முறை யார் ஆட்சியில் இருந்தாலும் கூட நினைவு மண்டபத்தை கட்டத்தான் போகிறாங்க இது ஒரு சாதனை அல்ல அதனால் நம்ம அண்ணன் டி ஆர் பால் அவர்கள் திமுகவினுடைய மூத்த தலைவராக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து ஒருமையிலே தமிழகத்தினுடைய ஆளுநரை இதுபோல் பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் அவர் கேட்ட பதிலுக்கு கேள்விக்கு பதில் சரியாக கொடுக்கணும் ஆமாம் நீங்கள் 40 பேர் தான் கொடுத்தீங்கன்னு நம்ம ஆளுநர் சொல்லும்பொழுது இல்லை நான் 400 பேர் கொடுத்தா நீங்க பதில் அறிக்கை கொடுங்க நாங்க படிக்கிறோம் ஏத்துக்கிறோம் அதை விட்டு விட்டு முழு நேரமாக திட்டுவதை மட்டுமே ஒரு வேலையாக வைத்திருக்கக்கூடிய டி ஆர் பால் அவர்கள் திமுகவினுடைய எல்லா தலைவர்களும் இந்த நேரத்தில் மிக மிக வன்மையாக நான் கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த போக்கு என்பது மாற வேண்டும் எப்பொழுதுமே ஆளுநரை வம்பு கெழுப்பது ஆளுநரை தரைகுறைவாக பேசுவது இந்த போக்கை திமுக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தையும் பத்திரிகையாளர் மூலமாக திமுக அரசுக்கு நான் முன்வைக்கின்றேன்